ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹோம்மேக்கர் ஸ்பீக். இந்த சேனலை இது வரைக்கும் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க எல்லாருக்கும் ரொம்பவே நன்றி. அண்ட் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் என்னோட வீடியோ பார்க்குறீங்கன்னா மை ஹார்ட்டி வெல்கம் டு யூ. நீங்கள் சேமிக்கும் பணம் நகைகளை பாதுகாப்பாக வைக்கக்கூடிய பீரோ அல்லது லாக்கர் அல்லது ஏதாவது ஒரு பெட்டியாக கூட இருக்கலாம். அதை எந்த இடத்துல இருக்கக்கூடிய மூளையில் எந்த திசையை நோக்கி வச்சா உங்கள் வாஸ்து குறைபாடெல்லாம் நீங்கி உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா பணப்பிரச்சனையும் தீர்ந்து செல்வம் பெருகும் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இது எல்லாருமே கட்டாயமாக தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயந்தான். ஸோ ஃபுல்லாக பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இதே மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் இருக்குது, அதையும் பாருங்கள். பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நான் அப்லோட் பண்ணுற எல்லா வீடியோஸும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். நாம் எவ்வளோதான் உழைச்சி சம்பாதிச்சாலும் கையில் காசு நிற்க மாட்டேங்குது, சேமிக்க முடியாமல் ஏதாவது செலவு வந்துட்டே இருக்குது. அப்படியே கஷ்டப்பட்டு சேமித்தாலும் ஏதோ ஒரு வகையில் பணம் செலவாகிடுது. என் கனவெல்லாம் கடைசி வரைக்கும் கனவாகவே போயிடுமோன்னு மனசு வருத்தப்படுறவங்க எல்லாருமே அதுக்கு என்ன காரணம், ஏன் நமக்கு மட்டும் காசு மிச்சம் இல்லாமல் செலவாகுதுன்னு சரியாக யோகிக்க முடியாது. அதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சரியாக திட்டமிட்டு சேமிக்க தெரியல, அல்லது எப்படி முயற்சி பண்ணாலும் சேமிக்க முடியலை. இது ரெண்டு காரணமாக தான் இருக்க முடியும். இப்போ நாம் பார்க்க போகிறது எவ்வளோ முயற்சி பண்ணாலும் சேமிக்க முடியல, அப்படியே சேமித்தாலும் செலவாகிடுதுன்னு சொல்கிறாங்க இல்லையா, அவங்களுக்கான சொல்யூஷன் தான். இதுக்கு ஏதாவது வாஸ்து குறைபாடு கூட காரணமாக இருக்கலாம். ஸோ நீங்கள் சேமிக்கும் பணம் அல்லது நகைகளை எந்த இடத்துல வச்சுருக்கீங்கங்கிறத பொறுத்து தான் அது மேலும் பெருகுமா இல்லை சுத்தமாக செலவாகிடுமா அப்படின்னு சொல்ல முடியும். இது முழுக்க முழுக்க எளிமையான முறையில் சரி செய்யக்கூடிய ஒரு வாஸ்து குறைபாடு தான். எல்லாருமே இதை ஈஸியாக பண்ணலாம். நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு இடத்துல செலவு போக மீதி இருக்கக்கூடிய பணம் ப்ளஸ் நகைகளை பாதுகாப்பான ஏதோ ஒரு இடத்துல வைப்பீங்க, கரெக்டாக? அந்த இடம் ஒரு பீரோ அல்லது லாக்கர் அல்லது ஏதோ ஒரு சின்ன பெட்டியாக கூட இருக்கலாம். அது எதுவாக இருந்தாலும் அதை வாஸ்துப்படி வைக்கிறது மூலமாக மேலும் மேலும் செல்வ நிலையை பெருக்கிக் கொள்ள முடியும். கிழக்கு, மேற்கு, வடக்கு, தெற்கு, இது எல்லாருக்குமே தெரிஞ்ச திசைகள் தான். இதை தாண்டி வடகிழக்கு, வடமேற்கு, தென்கிழக்கு, தென்மேற்கு, இதையும் சேர்த்து வாஸ்துப்படி மொத்தம் 8 திசைகள் இருக்கு. இதில் சாஸ்திரப்படி நம்ம பார்க்க போகிறது நிறுதி மூளை. இதை கன்னி மூளை அல்லது குபேர மூளைன்னு கூட சொல்லலாம். இது பார்த்திங்கன்னா தென்மேற்கு பகுதியை குறிக்குது. இந்த தென்மேற்கு மூலையில் தான் உங்கள் பீரோவை நீங்கள் வைக்கணும். இப்படி வைக்கிறதால வீட்டில் நேர்மறை ஆற்றல் அதாவது பாசிட்டிவ் எனர்ஜி ரொம்பவே அதிகரிக்கும். இப்போது பீரோவை எந்த திசையை பார்த்த மாதிரி வைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தெற்கு திசையும் மேற்கு திசையும் ஒன்று சேரும் மூலையில் மேற்கு பக்க சுவரில் வைத்து கிழக்கு திசை பார்த்த மாதிரி பீரோ கதவை திறக்கப்படணும். இதுதான் ரொம்பவே நல்ல இடம் பீரோ வைக்கிறதுக்கு. ஒருவேளை இந்த மாதிரி வைக்கிறதுக்கு உங்கள் வீட்டில் அமைப்பு இல்லைன்னா வடமேற்கு மூலையில் மேற்கு பக்கமாக உள்ள சுவரில் வைத்து கிழக்கு நோக்கி பீரோவை திறக்கிற மாதிரி வைக்கலாம். ஒரு சிலர் தெற்கு சுவரில் பீரோவை வைத்து வடக்கு திசை நோக்கி பீரோவை திறக்கிற மாதிரி வச்சுருப்பாங்க. குபேரனின் திசை வடக்குங்கிறதுனால இப்படியும் வைக்கலாம். இதை தவிர வேற எப்படி வச்சாலும் அது வாஸ்து குறைபாடு தான். வீண் விரைய செலவுகள் வந்து சேமிப்பு கரைந்து கொண்டே தான் இருக்கும். ஸோ உடனுக்குடன் சரியான திசையில் வைத்து செல்வ சேமிப்பை பன்மடங்காக பெருக செய்யுங்கள். இப்படி செய்தால் ஏதோ ஒரு வகையில் நம்ம பிரச்சனைகள் தீரும்னா அதை செய்யறதுல தவறு இல்லை இல்லையா? ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.